ஹே காய்ஸ், வெல்கம் டு ஐநோ தமிழ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் அப்படின்ற ஒரு ப்ரோம் எக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் ஆன்லைனில் நடத்திட்டு இருக்கீங்க, யார் யார் வந்தாங்க, எப்போ ஜாயின் பண்ணாங்க, எப்போ லீவ் ஆனாங்க அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மீட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்கள் மீட்டிங் ரன் ஆகிட்டுருக்கும், உங்களை ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் ஆகட்டும், லீவ் ஆகணுங்க லீவ் ஆகட்டும். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷோ எவ்ரி ஒன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குது, யார் யாரெல்லாம் இருக்காங்க, இப்போ யார் பேசுகிறாங்க அப்படின்ற. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சேவ் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த அட்டெண்டன்ஸ் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும், இல்லைனா உங்களுக்கு வராது. ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்டென்ஷன் பேஜ் போயிடும். ஸோ அதில் மீட்டிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்ட்டு கீழே சிஎஸ்வி ஃபார்மேட்டில் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மட்டும்தான் ஜாயின் ஆயிருக்கேன் அப்படின்றதுனால அது மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு சி நெட் 758. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் கோடு, அதோட டைம், எப்போ ஸ்டார்ட் பண்ண டேட், இதெல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காலை கட் பண்ணிட்டு இப்போ வந்து அகைன் நான் அந்த மீட்டிங் ஆப்புக்குள்ளே போகிறேன். Open Meeting History. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இதுக்கு முன்னாடி என்னென்ன ஹிஸ்ட்ரிலாம் இருந்துச்சு, அதாவது இந்த சிஸ்டம் இந்த ப்ரௌசர்லாம் என்னென்ன க்ரோம் மீட்டிங்ஸ் போட்டோம், அந்த மீட்டிங்ஸோட ஃபுல் ஹிஸ்ட்ரி இதில் எப்பயுமே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் மட்டும்தான் இருக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு சீனேட், இதுவே வந்து நான் ஹோஸ்ட் அப்படின்றதுனால எனக்கு வந்து அதில் காமிக்காது நான் எப்போ ரிலீவ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே யாராச்சும் பார்ட்டிசிபென்ட் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ரிலீவ் ஆனாங்கன்னா அவங்களோட டைம் டேட் எல்லாமே வந்து காமிக்கும், அதாவது எந்த டைமில் ஜாயின் பண்ணாங்க, எந்த டைமில் லீவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு தேவைப்படலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது, பட் இந்த கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் வந்து கொஞ்சம் பார்க்க ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் நீட்டாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸோ கூகுள் மீட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், என்னென்னா உங்களோட மீட்டிங் குவாலிட்டி கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த எக்ஸ்டென்ஷனால் எக்ஸ்டென்ஷனால் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் வந்து அலோவ் தான் பண்ணியிருக்காங்க, ஏன்னா கூகுள் மீட்லேயே வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் இன்பில்ட்டாக காமிக்கிற மாதிரி தான் அது எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஐநோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொருத்தோட சந்திக்கிறேன். பாய்.